அனைவருக்கும் முத்தான இனிய வைகறை வணக்கம். ஒரு அருமையான குரலோடு இன்றைய வகுப்பை நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அந்த குரலை எல்லாரும் கவனிங்க, நம்ம எல்லாருக்குமே ஒரு பொருத்தமானதாக இருக்கும். உறக்கத்தில் இருப்பவர்களை கூட விழித்துக் கொள்ளும் செய்யும் வகையில அந்த திருக்குறள் அமையும், பார்ப்போம். பால் பொருட்பால் இயல் அரசியல் அதிகாரத்தின் பெயர் மடியின்மை. குரல் நெடுநீர் மறவி மடிதுயல் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். மீண்டும் குரல் நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். குறளுக்கான விளக்கம் தாமதமாக காரியத்தை செய்தல், மறதி, சோம்பல், அதிகமான தூக்கம் இவை நான்கும் தாம் அழிந்து விடுவதற்காக தாம் செய்யக்கூடியவர்கள் விரும்பி செய்யும் செயல் வகைகளாகும். மீண்டுமாக விளக்கம் தாமதமாக செய்தல், மறதி, சோம்பல், தூக்கம் எனும் நான்கும் தாம் அழிந்துவிட கருதும் தன்மை கொண்டவர்கள் விரும்பி ஏற்பார்கள். இந்த நான்கும் எவ்வளவு ஒரு அபாயத்தன்மை மிக்க ஒன்றுன்னு தெரியும். இதையெல்லாம் கலைந்து நம்ம இன்றைய வகுப்புகளை மிகவும் சிறப்பாக உங்களோட துயில் அந்த மடி இதெல்லாம் நீக்கிட்டு எல்லாருமே விரைவா கேட்கும் கேள்விகளுக்கு ஆர்வத்தோடையும் நீங்க ஏற்கனவே படித்த தகவல்களை நினைவூட்டியும் பதிலளிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்றைய வகுப்பை நம்ம வெற்றிகரமாக தொடங்கலாம். அதுக்கு முன்பு சிறு தகவல்கள் நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ நான் கேட்க போற கேள்விகள் 6ஆம் வகுப்பிலிருந்துதான். புதிய புத்தகம் பழைய புத்தகம் இரண்டையும் சேர்த்துதான் கேட்க போறேன். ஏன்னா நம்ம வகுப்புகள் பழைய புத்தகத்துல நடத்திருப்போம். புதிய புத்தகங்கள் நீங்கள் தேர்விற்காக வந்து நீங்களே தயாரிச்சு நீங்க தேர்வு எழுதியிருப்பீங்க. இப்ப பார்க்க போறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட குரூப் 4 பாடத்திட்டமா இருக்கட்டும், ஆசிரியர் தகுதி தேர்வா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே புத்தகத்தின் அடிப்படையில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். முதல் பகுதியா இன்னைக்கு நான் கேட்கும் கேள்விகள் பகுதி 2ல இடம்பெறும் கேள்விகள், சரிங்களா? நீங்க தாராளமா ஒரு காகிதம் எடுத்து உங்களோட எழுதுகோள் மூலமாக நான் சொல்ற குறிப்புகள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 6ஆம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகம் இரண்டையுமே சேர்த்து எத்தனை ஆசிரியர்கள் வராங்க, புலவர்கள் யாரு வராங்கன்னு முதல்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு எழுப்பப்படும் வினாக்களும் இந்த குறிப்புகள்ல இருந்தா வினாக்கள் இருக்கும், சரிங்களா? நீங்க எழுதிக்கலாம் பகுதியில 6ஆம் வகுப்புல யார பத்தி எல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா பாரதியார். இப்ப நான் உங்களுக்கு கேட்கும் கேள்விகள்ல பதில் இவர்கள் தான் இருப்பாங்க. கூடுதலா கேள்விகள் கேட்க போறது இல்ல, 6ஆம் வகுப்புல இருக்கிறது மட்டும்தான். பாரதியார், பாரதிதாசன், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, முடியரசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், உடுமலை நாராயணகவி, தாராபாரதி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், தாயுமானவர், ராமலிங்க அடிகளார். இவங்க எல்லாமே நம்மளோட குரூப் 4 பாடத்திட்டத்துல இருக்கும் தலைப்புகள். அத்தகைய புலவர்கள் தான் இப்ப சொல்லியிருக்கோம். அதுல இடம்பெறாதவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ராமச்சந்திர கவிராயர், தனிப்பாடல் அப்படின்ற ஒரு பாடல் திரட்டுல செய்யுள்ள படிச்சிருப்போம் பழைய புத்தகத்துல. ராமச்சந்திர கவிராயர், அதே போல திரிகூட ராசப்ப கவிராயர், இவங்க ரெண்டு பேரும் அந்த பாடத்திட்டத்துல இல்ல, இருந்தாலும் புத்தகத்துல இருக்காங்க, நம்ம படிச்சுக்கணும், சரிங்களா? இப்ப முதல் பகுதியாக வினாக்கள் இதுல இருந்துதான் கேட்க போறேன். நான் கேட்கும் வினாக்களுக்கு பாடல் வரிகள் தான் முதலாக அமையிருக்கு. ஆசிரியரும் அதை எழுதியவரும் யார் அந்த தலைப்பின் கீழே ஒரு 7 லிருந்து 10 வினாக்கள் வந்து முதல்ல கேட்க போறேன். அதற்கு விடை இப்ப நான் சொன்ன இந்த புலவர்கள் இந்த ஆசிரியர்களுக்குள்ளதான் இருப்பாங்க. விடை தெரிந்தவர்கள் தாராளமாக தைரியத்துடன் நீங்க பதிலளிக்கலாம், சரிங்களா? வினாக்களை போயிடலாம் நினைக்கிறேன். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? வினாக்கள் கேட்கலாமா? மிகச்சிறப்பு. முதல் கேள்வியாக இந்த பகுதிக்கான பெயர் என்னன்னா ஆசிரியரும் அதை எழுதிய பாடல் வரிகளும்
அவர் எழுதிய பாடல் வரிகளும். முதல் பாடல், தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர். உங்களுக்கு நான் குறிப்புகளும் தரேன், ஏன்னா எல்லாரும் புதிதா இணைந்திருப்பாங்க, புதிதா படிக்கிறவங்களா இருப்பாங்க. குறிப்புகள் தந்த பிறகு நீங்க பதிலளிக்கலாம் தாராளமா. தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் என்பது. குறிப்புகள் என்ன அப்படின்னா, பொதுவா தேர்வுகள்ல 4 குறிப்புகள் தான் இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 to 12 குறிப்புகள் கொடுத்துட்டேன். யாரு நீங்க தாராளமா சொல்லலாம். இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் தாயும் வள்ளலார். மிகச்சிறப்பு, தாயுமானவர் வள்ளலார் அல்ல. இந்த வரிகள் நம்ம பாடம் பாக்குறப்பே பாத்திருப்போம். ராமலிங்க அடிகளார் சொல்றப்ப இந்த வரிகளை சொல்லிதான் நான் சொல்லியிருப்பேன். ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. இதற்கான வரிகள் எது அப்படின்னு தெளிவா புரியும். ஓகேங்களா? தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் பராபரமே அப்படின்னு இருக்கும். அந்த பராபரமத்தை மட்டும் நான் எடுத்துட்டு உங்களுக்கு கேள்வியா கேட்டிருக்கேன். ஏன்னா எளிமையா எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, பராபரமை வந்தா தாயுமானவர் அப்படின்னு படிச்சிருப்போம். அதை மட்டும் எடுத்துட்டு கேள்வி அமைந்துள்ளது. முதல் கேள்விக்கான விடை தாயுமானவர். பராபர கண்ணி அந்த தலைப்பின் கீழ் இவர் வந்து செயல் பகுதிகள் இயற்றியிருப்பார். விடையளித்தவர்களுக்கு வாழ்த்துகள், முயற்சி செய்தவர்களுக்கும் வாழ்த்துகள். அடுத்ததாக இரண்டாவது கேள்வி, நல்லா கவனிங்க. ஒரு முறை திருப்பி பார்க்காம இருந்தாலும் கூட இந்த குறிப்புகளை பாத்தீங்கன்னா, இப்ப நான் அந்த பெயர்கள்லாம் சொன்னேன் இல்லையா, அவங்களோட பொருத்தி பார்த்து சற்று நிதானித்து பதில் சொல்லுங்க. சரிங்களா? இரண்டாவதாக, பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் அன்பு இன்ப பாட்டிருக்கும். இன்னொரு முறை சொல்றேன், பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். முயற்சி செய்யலாம். யாருடைய பாடல் வரிகள்? ஷர்மிளா மேம் நீங்க சொல்றீங்க நினைக்கிறேன், எனக்கு சத்தம் கேட்கல. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. நம்ம எல்லாருமே இந்த தமிழ் கும்மி அப்படின்றப்போ கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி அந்த வரிகளை மட்டும் பார்த்திருப்போம். அதுல இறுதி பத்தியில இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? இன்னொரு முறை சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் என்பது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய வரிகள். தமிழ் கும்மி அந்த தலைப்பின் கீழே இந்த பாடல் அமைந்திருக்கும். வாழ்த்துகள் பதிலளித்தவர்களுக்கும் முயற்சி செய்தவர்களுக்கும். நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சற்று நினைவு கூர்ந்து நீங்க பதிலளிக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக மூன்றாவது கேள்வி, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. தாராபாரதி அவர்கள் பாரதம் அன்றைய நாற்றங்கால் அந்த தலைப்பின் கீழே இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும். காந்தியடிகளை சொல்லியிருப்பாங்க, திருக்குறள் சொல்லியிருப்பாங்க. இதுல கூறப்பட்டிருக்க உவமைகள்லாம் மிகவும் அருமையாக இருக்கும். நம்மளோட உலகத்திற்கு எது மேலாடையாக இருக்கிறது, எது மெய்யுணர்வாக இருக்கிறது, அந்த பாடல் வரிகள்ல ஒவ்வொன்றுமே வினாக்களாக இடம்பெறலாம். சரிங்களா? அதனால அதிக கவனம் கொடுத்து அந்த பாடல் வரிகளை நீங்க படிச்சுக்கோங்க. மிகச்சிறப்பு. அடுத்ததாக நான்காவது கேள்வி, இதற்கு எல்லாமே விரைவில் பதில் சொல்லிடுவீங்க நினைக்கிறேன். பாடல் வரிகள் கவனிக்கலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தாய் என்பதையும் மறந்து விடாதே. மிகச்சிறப்பு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள். இந்த தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, துன்பம் வெல்லும் கல்வி அந்த தலைப்பின் கீழே இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தாய் என்பதையும் மறந்து விடாதே. சரிங்களா? மிகச்சிறப்பு. அடுத்ததாக சற்று சவாலான ஒரு கேள்வி நினைக்கிறேன், ஆனா எளிமையா பதில் அளிச்சிடலாம். ஒரு சின்ன குறிப்பதில் இருக்க, நீங்க அதை பாத்தீங்கன்னாவே பதில் அளிச்சிருவீங்க. ஐந்தாவது, மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தன்யன். மாநிலத்தில், மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. ஒரு முறை பாடல் சொல்லிடலாம். மாநிலத்தில், இதையே இன்னொரு முறை சொல்றேன்னு கவனிச்சுக்கோங்க. அவங்க அந்த திணை வரிசை எப்படி அடுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல். அப்ப கேள்விகள் இடம்பெறலாம். முடியரசன் அவர்கள் இயற்றிய நானிலம் படைத்தவன் அந்த தலைப்பின் கீழே அவர் அந்த திணை வரிசைகள் எப்படி வரிசைப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு கேள்விகள் அமையலாம். அதனாலதான் உங்கள்ட்ட இந்த வரிகளை நான் கேள்வியா கேட்டிருக்கேன். மாநிலத்தில்
முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தன் என் அப்படின்ற பாடல் வரிகள். வாழ்த்துகள், மிகச்சிறப்பு. அடுத்ததாக ஆறாவது கேள்வி. நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினான். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினான். துணுக்குகள் தரலாம்னு நினைக்கிறேன். பதில் தெரிஞ்சவங்க நீங்க சொல்லலாம். துணுக்குகள் தரலாம். 1940 இந்த வருடத்துடன் தொடர்புடையவர். வகுப்புல எண்ணற்ற முறைகள் நம்ம சொல்லியிருக்கோம். மிகச்சிறப்பு, வாழ்த்துகள், மிகச்சிறப்பு. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களோட தான் உங்களுக்கும் தெரியும். எட்வின் அர்னால்டு அவங்களோட லைட் ஆஃப் ஏசியா அந்த புக்கை மொழிபெயர்த்து, அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்து ஆசிய ஜோதி அப்படின்ற தலைப்பின் கீழே இந்த பாடல் வரிகள் எழுதியிருப்பாங்க. அந்த ஆட்டுக்குட்டிய பிம்பிசாரு கொலை பழி செய்தர் கொண்டு போவாங்க இல்லையா, அந்த பாடல்ல இது இடம் பெற்றிருக்கும். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினான். இந்த பாடல் வரிகள் யாருடையதுன்னா கவிமணி அவர்களுடையது. வாழ்த்துகள். அடுத்ததாக இந்த பகுதியில இறுதி வினா, இந்த முதல் பகுதியில இறுதி வினா. எல்லாரும் பதிலளிக்கலாம் இப்போ தாராளமாக. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். பாரதியார். மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். பாரதியார் அவர்கள் என்பது மிகவும் சரியான விடை. சரிங்களா, இன்னொரு கேள்வி இதுல கேட்டலாம் நினைக்கிறேன். எல்லாரும் தயாரா இருங்க. ஜாதிகள் இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர் யார்? ஔவையார் மேம். மிகச்சிறப்பு. ஜாதிகள் இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள் கூறினாள் என்று கூறியவர் யார்? பாரதியார். மிகச்சிறப்பு, வாழ்த்துகள், வாழ்த்துகள். இதில் தமிழ் மகள் என்பது யாது, யார வந்து தமிழ் மகள் சொல்றாங்க? வாழ்த்துகள். மொத்தமாக இந்த முதல் பகுதியில ஒரு 10 வினாக்கள் கேட்டிருக்கோம். எல்லாமே சிறப்பா பதிலளிச்சிருக்கீங்க. அடுத்தடுத்து வரும் பகுதிகள்ல எல்லாருமே பேசுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கும். அப்ப இந்த பாடல் வரிகளை எப்படி படிக்க வேண்டும் என்ற புரிதல் உங்களுக்கு இருந்திருக்கும். முதல் இரண்டு வரிகளும் கடைசி இரண்டு வரிகள் மட்டும் படித்தால் போதாது. அதுல இருக்க பொருள் புரிந்து நீங்க மனனம் செய்ய வேணாம். அதுல இருக்க பொருள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவும் எளிமையா இருக்கும். உங்களுக்கு குறிப்புகள், 4 குறிப்புகளுக்கு நான் 12 குறிப்புகள் கொடுத்திருக்கேன். தாராளமா அதை பார்த்து நீங்கள் பதிலளிக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம எந்த பகுதிக்குள்ள போக போறோம்னா இரண்டாவது பகுதிக்குள்ள போக போறோம். இதற்கு என்ன தலைப்புன்னு பாத்தீங்கன்னா ஆசிரியரும் அவர்களது சிறப்பு பெயரும். நான் இப்போ அவங்களோட சிறப்பு பெயர் சொல்லுவேன், அவங்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. சரிங்களா, எல்லாரும் தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பதிலளிக்கலாம். நன்றி. பகுத்தறிவு கவிராயர் யார்? உடுமலை நாராயணன். மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். கவியரசு என்று புகழப்படுபவர் அல்லது போற்றப்படுபவர் யார்? மிகச்சிறப்பு, வாழ்த்துகள், வாழ்த்துகள். மக்கள் கவிஞர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரன். மிகச்சிறப்பு, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் அவர்கள். எளிமையான வினா அடுத்து. பாவலரேறு என்பவர் யார்? மிகச்சிறப்பு, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மிகச்சிறப்பு. மகாகவி பாரதியார். பாரதியார். எல்லாரும் சண்டை போட்டுட்டு பதில் சொல்லணும் இல்லையா. புரட்சி கவிஞர் புதுவை கவி பாவேந்தர் யார்? மிகச்சிறப்பு. இந்த பகுதிகள்ல இவங்களை பத்தின குறிப்புகள் தான் இருக்கும். மிகச்சிறப்பு, சரியா பதிலளிச்சிட்டீங்க. தாரா பாரதி அவர்களுடைய இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். மிகச்சிறப்பு, ராதாகிருஷ்ணன். அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கும் இல்லையா, தாரா பாரதிக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கும். என்ன பெயர்? பருதியுடன் தொடர்புடையது. சொல்லலாமே, நிறைய பேர் உங்களோட ஒளி வாங்கிய நீங்க. கவி ஞாயிறு. வாழ்த்துகள், மிக சிறப்பு. மொழி ஞாயிறுன்னு தேவனேய பாவலரை சொல்லுவோம், தாரா பாரதிய கவி ஞாயிறுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு நான் குறிப்பு கொடுத்துட்டேன். பருதி என்பது அறிஞர் பொருள்ல நம்ம கதிரவன் படிச்சிருக்கோம். பருதி ஞாயிறு எல்லாமே ஒரு சேர பொருள் கொண்டது. அப்ப நீங்க மொழியா கவியா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சிருந்தீங்கன்னா
தாராளமா பதிலளிச்சிருக்கலாம். வாழ்த்துக்கள். இதற்கு கூடுதலாக இன்னொரு தகவல் என்னன்னா, வகுப்புல நம்ம கேட்ட கேள்விகள் தான், மகாகவி நாள் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? மகாகவி நாள் செப்டம்பர் 11. மிகச்சிறப்பு, வாழ்த்துக்கள். செப்டம்பர் 11ஆம் தேதி. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, மகாகவி நாள், மகாகவி என்பது பாரதியார்ன்னு தெரியும். அவரோட அவருடைய இறந்த நாளை, மறைவு தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் இனிவரும் காலங்களை நம்ம மகாகவி நாள் அப்படின்னு கொண்டாட இருக்கும். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி. வாழ்த்துக்கள், மிகச்சிறப்பு. நம்ம இரண்டாவது பகுதிய வெற்றிகரமா முடிச்சிட்டோம். அடுத்ததாக மூன்றாவது பகுதி. இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதிக தகவல் இதுல சொல்லியாச்சு. பகுதி இ, நம்மளோட குரூப் 4 பாடத்திட்டத்துல பகுதி இன் கீழே இப்ப உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருப்பேன். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, பகுதி ஆ, சிற்றிலக்கியங்கள், இலக்கியங்கள் தொடர்பான தகவல்களோட இப்ப வினாக்கள் அமைய போகுது. சரிங்களா, எல்லாரும் தயாரா இருங்க. ஏன் அப்படின்னா, இதுல 15 கீழ்கணக்கு நூல்கள் பார்க்க போறோம், நம்மளோட திருக்குறள் பத்தி பார்க்க போறோம், சங்க இலக்கியங்கள் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா, இதற்கான குறிப்புகளும் நான் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். நம்மளோட 6ஆம் வகுப்புல பகுதி ஆவின் கீழே என்னென்ன இடம் பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளடியார், நாளடியார், நான்மணி கடிகை, பாடல் வரிகள் சொன்னா இதுல குறிப்புகளை நீங்க தேர்ந்தெடுத்து எளிமையா பதிலளிக்கலாம். நாளடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, இந்த மூன்றுமே பழைய புத்தகத்துல இருக்கிறது. நம்மளோட பாடத்திட்டத்திலயும் இந்த மூன்று மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. புதிய பாடத்திட்டத்துல இருக்க ஆசார கோவை, மூதுரை, இது ரெண்டும் இடம் பெறல. ஆனா புத்தகத்தில் இருக்கு, புதிய புத்தகத்தில் இருக்கிறனால நம்ம படிச்சுக்கணும். அப்ப பாருங்க, முதல் 4மே 15 கீழ்கணக்கு நூல்கள்னு தெரியும். மூதுரை வந்து நம்ம அவ்வை பிராட்டி எழுதியிருப்பாங்க. நாளடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, ஆசார கோவை, இவை 4மே 15 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்ததா கூடுதலா நம்ம பார்க்க போறது மூதுரை. சரிங்களா, மூதுரை பத்தி பார்க்க இருக்கோம். புறநானூறு பாடல் வரிகளும் இடையிடையே கேள்விகளாக தொடுக்கப்படும். அதே போலவே சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம். இப்ப நான் சொன்ன குறிப்புகள்ல இருந்துதான் இந்த பகுதியில வினாக்கள் இடம்பெறதுக்கு அனைத்து நண்பர்களும் தாராளமாக பதிலளிக்கலாம். சரிங்களா, முதலாவது கேட்டலாம் நினைக்கிறேன். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோனே சிறப்புடையோன், எதிரில் இடம்பெற்றுள்ளது. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. மூதுரை. அப்ப மூதுரை அப்படின்னாவே அவ்வையார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். வாழ்த்துகள். அடுத்ததாக நல்லா கூர்ந்து கவனிங்க, ரொம்ப முக்கியமான பகுதிகள். நன்றி அறிதல் பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு என்பது எந்த 15 கீழ்கணக்கு நூல்? ஆசாரக்கோவை. மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். ஆசாரக்கோவை என்பது மிகச்சிறப்பான சரியான பதில். ஆசாரக்கோவை எழுதியவர் யார்? மிகச்சிறப்பு, வாழ்த்துகள், வாழ்த்துகள். பெருவாயின் மொழியார். எட்டு வித்துக்கள் அப்படின்ற தலைப்பின் கீழே பார்த்திருப்போம். ஒரு எட்டு அரிய அற்புதமான தகவல்கள் சொல்லியிருப்பாங்க. பொறுமையா இருக்கணும், கல்வி கற்கணும், அன்போடு இருக்கணும், நன்றி செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு எட்டு வித்துகளை அழகான முறையில சொல்லியிருப்பாங்க. நீங்களும் ரொம்பவே அழகா பதில் அளிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததாக நல்ல கவனிங்க, முழுமையா கவனிச்சுட்டு ஒரு நிமிடம் சிந்திச்சு எல்லாரும் பதில் அளிக்கிறதுக்கு சற்று நேரம் கொடுத்து நம்ம பேசலாம். சரிங்களா, ஏன்னா நம்ம உடனே பதில் அளிச்சோம்னா மற்றவர்கள் சிந்திப்பதற்கான நேரம் வந்து குறையும் இல்லையா, அதனால சொல்றேன். சரிங்களா, மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசாள் புதல்வர். இன்னொரு முறை சொல்றேன், மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசாள் புதல்வர். பதிலளிக்கலாம். நான்மணி கடிகை. மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். நான்மணி கடிகை நம்ம படிச்சிருக்கோம். தகைசாள் அப்படின்றதுக்கு யாரு தகைசாள் விருது வாங்கினாங்கன்னா பாத்திருக்கோம். அதை இந்த பகுதி இறுதியில நான் கேள்வியா கேட்கிறேன். நான்மணி கடிகையை எழுதியவர் யார்? விளம்பி நாகனார். மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். விளம்பி நாகனார். அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். எளிமையா சொல்லிடலாம் எல்லாரும். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், அஃதுடையார், நாட்சிசையும் செல்லாத நாடில்லை.
மிகச்சிறப்பு. பழமொழி 400. பழமொழி 400 எழுதியவர் யார்? முன்சுரை அரையனார் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு குறிப்பு கொடுத்தனால எல்லாருமே விரைவா பதிலளிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மிகச்சிறப்பு, வாழ்த்துக்கள். ஏன்னா தேர்வுலையும் குறிப்புகள் இல்லாம இருக்காது இல்லையா? அங்க 4 குறிப்புகள் இருக்கும், இங்க கூடுதலா இருக்கு, அவ்வளவுதான். அடுத்த வினா. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணையராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணும். இன்னொரு முறை சொல்றேன், கவனிங்க. மிகச்சிறப்பு. கேள்வியில் அந்த முதல் சீர பாசத்துடனே பதிலளிக்கிறீங்க. வாழ்த்துகள். நாலடியார் என்பது மிகச்சரியான பதில். நாலடியாரை தொகுத்து வெளியிட்டவர்கள் யார்? சமண முனிவர்கள். வாழ்த்துகள். ஏன்னா நம்ம எழுதியவர் யார் அப்படின்னு கேட்க முடியாது, தொகுத்தும் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. பாண்டிஸ்வரி மேம், உங்களோட ஒளி வாங்கிய சரி செஞ்சுக்கோங்க. நீங்க பேசுறது நான் பேசுறதும் ஒரு மாதிரி இடையூறா இருக்கு. சிறப்பு. பதில் அளிக்கிறப்ப நீங்க பேசலாம் தாராளமா. சமண முடிவர்கள் தான் நாலடியார தொகுத்து வெளியிட்டிருப்பாங்கன்னு தெரியும். மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். இந்த பகுதியில வினாக்கள் மிகவும் சிறப்பா பதிலளிச்சிருக்கீங்க. அடுத்ததாக எளிமையா எல்லாரும் பதில் சொல்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டலாம். நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவலா கொன்றோ, மிஸ்ஸையா கொன்றோ, எவ்வளி நல்லவர் ஆடவர், அவ்வளி நல்லை வாலிய நிலனே. இந்த பாடல் வரிகள் எதில் இடம் பெற்றிருக்கும்? மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். புறநானூறு. இந்த பாடல் வரிகள் ஔவையார் தான் எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு ஔவை பிராட்டி இருந்திருப்பாங்க. பிங்கள நிகழ்ந்து எழுதின காலத்துல ஒரு ஔவையா இருந்திருப்பாங்க. சங்க கால புலவர்கள்ல ஒரு ஔவையா இருந்திருப்பாங்க. இந்த பாடல் வரிகளும் புறநானூர்ல ஔவையார் தான் எழுதியிருக்காங்க, சரிங்களா? மிகச்சிறப்பு. அடுத்த கேள்வியாக, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும். அடுத்த வரிக்கு நான் போகவே வேணாம்னு நினைக்கிறேன். மிகச்சிறப்பு. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல இதை சொல்லியிருப்பாங்க. வாழ்த்துகள். மிகச்சிறப்பு, சரிங்களா? இந்த பகுதி நிறைவடைந்தது. இதுல தகைசால் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்திருப்போம். அதற்கு நம்ம கூடுதல் தகவல் வகுப்புல சொல்லியிருப்போம். தகைசால் விருது பெற்ற முதல் நபர் யார்? சங்கரையா. மிகச்சிறப்பு. என் சங்கரையா அப்படின்னு பார்த்திருப்போம். 10 லட்சம் அந்த ரூபாய் பணமும் அவங்களுக்கு ஒரு சான்றிதழும் வழங்கியிருப்பாங்க. அந்த பணத்தை வந்து அவர் நாட்டுக்காகவே கொடுத்துருவாரு, நம்மளோட தமிழகத்தோட பயனுக்காகவே கொடுத்துருவாரு. தகைசால் விருது பெற்ற முதல் நபர் யாருன்னு கேட்டா என் சங்கரையா. மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். இந்த பகுதியில இடம்பெற்ற வினாக்களுக்கு எல்லாருமே ரொம்ப அருமையா பதிலளித்தீங்க. நம்ம இப்ப அடுத்த பகுதிக்குள்ள போலாம். அப்போ நம்மளோட நூல்வெளிகளை எப்படி படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு திறம்பட ஒரு எண்ணம் தோன்றிருக்கும். அந்த பாடல் வரிகள் தான் பாடல் வரிகளாக இருந்தாலும் சற்று செயல் பகுதிகளை படிக்கிறப்போ தாமதமா, கொஞ்சம் இடைஞ்சலா, இது புரியலையே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆங்கில வழியில படித்த மாணவர்களும் நிறைய பேர் இப்ப தமிழ் வழியில படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழ் தேர்வை நோக்கி. அதற்காக இந்த மாதிரி நீங்க 2 வரிகளை பொருள் புரிஞ்சு படிச்சுட்டு ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு முறை நம்ம படிக்கிறப்போ திருப்பி பாத்தீங்கன்னா மறக்கவே மறக்காது, சரிங்களா? இப்ப நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். இந்த பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் யார் என்ன. இப்ப உங்களுக்கு வந்து ஒவ்வொரு துணுக்குகள் தருவேன். முதல் துணுக்கு, இரண்டாவது துணுக்கு, மூன்றாவது துணுக்கு. முதல் துணுக்குலயே எல்லாரும் விரைவா பதில் அளிச்சிருவீங்கன்னு நம்புறேன். அப்படி தெரியவில்லை அப்படின்னா நம்ம அடுத்த துணுக்குள்ள போலாம், சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது யார் என்ன, அந்த தலைப்பின் கீழே வினாக்கள் பார்க்க போறோம். முதல் துணுக்கு யாரு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க, சரிங்களா? இப்ப நான் சொல்ற கூற்றுகள்லாம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நீங்க முதல்லயே பதில் அளிச்சிட்டீங்க அப்படின்னாலும் வாழ்த்துகள். அப்படி இல்லாட்டி அடுத்தடுத்த கேள்விகளுக்குள்ளேயும் போலாம். நீங்க அமைதியா இருக்கிறத வச்சு நான் அடுத்தடுத்த துணுக்குகளுக்குள்ள போயிடுவேன், சரிங்களா? முதலாவது துணுக்கு, சிலேடை பாடுவதில் வல்லவர். நீங்க எல்லாரும் இந்த பதில் சொல்லுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் முதல் குறிப்பாக இதை கொடுத்தேன். சொல்லுங்க. அழகிய சொப்பனாதேவி. மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். எல்லாரும் காலமிக புலவன் சொல்லிட்டீங்க. நான் இல்லைன்னு சொன்னவும் அவங்க கரெக்டா தானே பதில புடிச்சிட்டாங்க. இருந்தாலும் மற்ற துணுக்குகள்லாம் பார்க்கலாம், சரிங்களா? ஒரு ஆசிரியர் குறிப்ப படித்த ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கு வரும். அதனால இந்த கேள்வி முதல் துணுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, சிலேடை பாடுவதில் வல்லவர், சரிங்களா? இந்த இரட்டுற மொழிதல் சொல்லுவாங்க இல்லையா, அதில் பாடுவதில் வல்லவர். இதை சொன்னோடனே நம்மளுக்கு 2 பேர் ஞாபகம் வரணும். ஒருத்தர் வரதன், இயற்பெயர் வரதன் அப்படின்றத கொண்ட காலமேக புலவர். இன்னொருத்தர் யாருன்னா அழகிய சொக்கநாத புலவர், சரிங்களா? அடுத்த குறிப்பு கவனிங்க, 19ஆம் நூற்றாண்டு. இங்கதான் உங்களுக்கு வந்து நீங்க சரியா பதிலளிக்கிறதுக்கான துணுக்கா இருக்கும். ஏன்னா காலமேக புலவர் 15ஆம் நூற்றாண்டு, சரிங்களா?
காலமேக புலவர் பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அழகிய சொக்கநாத புலவர் தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இன்னும் உங்களுக்கு குறிப்பு உள்ள வரணும்னு பார்த்தோம்னா, அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். சரிங்களா? அப்ப இந்த மூன்று குறிப்புகளையும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா, இதற்கான விடை யார் அப்படின்றத எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்ப அடுத்த வினாக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க இது ரொம்ப எளிமையானது, எல்லாருமே பதிலளிக்கலாம். நூல் என்ன அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. ஆசிரியர் அல்ல, நூல். சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. நான் உங்களுக்கு முன்னாடியே அந்த தலைப்பின் கீழே சொல்லியிருப்பேங்க, சிற்றிலக்கியங்களில் ஒன்று. யாராச்சும் பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா? எனக்கு 96 தெரியும். சொல்லுங்க. கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியா? இல்லை. அடுத்த குறிப்புக்குள்ள போலாம். இப்ப எல்லாரும் விரைவா சொல்லிருவீங்க. குறவஞ்சி இலக்கிய வகைகளில் ஒன்று. இல்லை. குற்றால குறவஞ்சி. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. இப்ப மூன்றாவது துணுக்கு பாத்திரலாம். எல்லாரும் விரைவா சொல்லிருவீங்க. திரிகூட ராசப்ப கவிராயர். இப்ப சொல்லுங்க பாப்போம். சிறப்பு, மிகச்சிறப்பு. திருக்குற்றால குறவஞ்சின்னு சொல்லலாம், குற்றால குறவஞ்சின்னு சொல்லலாம். மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். அப்ப பாருங்க, அந்த முதல் துணுக்க பார்த்துட்டு நம்ம ஒரு ஆர்வத்தின் மிகுதியா பதில் சொல்லிடுறோம். தவறு இல்ல, ஏன்னா நம்மளோட மனது வந்து அப்படிதான் தொடர்பு படுத்தும். படிக்கும் போது தொடர்பு படுத்தி படிச்சாதான் நம்மளுக்கு மறக்காம இருக்கும். மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். ரொம்ப அருமையா பதில் சொல்லியிருக்கீங்க. அழகிய சொக்கநாத புலவர் 19 நூற்றாண்டு. நன்றி. 19, நன்றி. காலமேக புலவர் 15 நூற்றாண்டு. இது முந்தைய வினாத்தாள்கள் இடம்பெற்ற கேள்வி. இந்த அழகிய சொக்கநாத புலவருக்கு ஒரு 4 குறிப்புகள் கொடுத்துட்டு தவறானது எது, பொருந்தாதது எதுன்னு வினா இடம் பெற்றிருக்கு. சரிங்களா? அதனாலதான் தொடர்பு படுத்துறதுக்காக இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பகுதி ஆ அப்படின்றதுல இப்ப நம்ம பார்த்த எல்லாமே இடம் பெற்றிருக்கும். உதாரணத்துக்கு 15 கீழ்கணக்கு நூல்கள் பார்த்திருக்கோம் இல்லையா, இவங்களும் இருக்காங்க. அதே போல புறநானூறு இடம் பெற்றிருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு நான் வினா கேட்டிருப்பேன். நாடா கொன்றோ காடா கொன்றோ அது கேட்டிருப்பேன். சிலப்பதிகாரம் இடம் பெற்றிருக்கு. சிலப்பதிகாரத்துல இருந்து உங்களுக்கு வினாக்கள் அமைந்திருக்கும். திங்களை போற்றுதும், திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும், மாமலை போற்றுதும் அப்படின்னு இளங்கோவடிகள் பாடிய வரிகளும் வினாக்களாக அமைந்தது. அடுத்ததாக அழகிய சொக்கநாத புலவர், காலமேக புலவர், இவங்களை தொடர்பு படுத்தி அதுல 8 தலைப்பின் கீழே இவங்களை பத்தி இருக்கும். சரிங்களா? அதனால உங்களுக்கு நம்ம படிச்சதுல இருந்து அழகிய சொக்கநாத புலவர் பத்தியும் வினாக்கள் நான் கேட்டுட்டேன். 9 தலைப்பின் கீழே ஒரு பகுதி இருக்கு, அதற்கு வினாக்களை கேட்டது அதை நான் சொல்றேன். சரிங்களா? பதில் அளிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே எளிமையானது, ஒரே ஒருத்தரை பத்தி தான் படிச்சிருக்கோம். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டா வெளியை கடவுளாக வணங்கியவர். மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். மிகச்சிறப்பு. 15 சித்தர்கள் படிச்சிருக்கோம். ஆனா 6 வகுப்புல பழைய புத்தகத்துல ஒரே ஒரு சித்தர் தான் இருக்காரு. நீங்க முழுமையா எடுத்து பாத்தீங்கன்னாலும், என்னதான் திருமூலர் இவங்களெல்லாம் சித்தர்கள் சொன்னாலும் அந்த வரிசையின் கீழே இவங்க இடம் பெற மாட்டாங்க. 15 சித்தர்கள்ல நம்ம கடுவெளி சித்தர் அவங்களை பத்தி பாத்திருக்கோம். இது எந்த தலைப்பின் கீழ்னா, பகுதி ஆவணாவில 9 தலைப்பின் கீழ் சித்தர் பாடல் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கு. அதன் ஊடாக உங்களுக்கு நான் இந்த கேள்வி கேட்டிருக்கேன். சரிங்களா? கடுவெளி சித்தர்ல நிறைய கொடுத்துருப்பாங்க நம்ம புத்தகத்துல. அழுகுனி சித்தர், குதும்பை சித்தர், பாம்பாட்டி சித்தர் அப்படின்னா நிறைய பெயர்கள் இருக்கும். சரிங்களா? அதை நீங்க பார்த்துக்கலாம். அடுத்ததாக அதே பகுதி ஆவணாவில 7 தலைப்பின் கீழ் சிற்றிலக்கியங்கள் இருக்கும். அந்த சிற்றிலக்கியத்துல ஒன்றான திருக்குற்றால குறவஞ்சி, அதையும் உங்களுக்கு நான் வினாவா கேட்டுட்டேன். அப்ப நான் கேட்கிற கேள்விகள் வெறுமனே எடுக்கப்பட்டது அல்ல. ஒவ்வொரு பகுதியின் கீழே நான் கேள்வி கேட்டிருக்கேன். முதல் பகுதியில நம்ம பார்த்தது எல்லாமே பகுதி ஈல இருக்க வினாக்கள். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகுதி ஆவணாவில இருக்க வினாக்கள் பார்த்திருக்கோம். இதுல என்ன அடுத்து நம்ம பார்க்கணும்னா, திருக்குறள் பகுதி நம்ம பார்க்கணும். ஏன்னா திருக்குறளும் பகுதி ஆவணாவில முதலாக இடம் பெற்றிருக்கு. இதுவரைக்கும் 19 அதிகாரங்கள் மட்டும் படித்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சிறு மாற்றங்கள் ஏற்பட்டதுக்கு பின்பு ஒரு 6 அதிகாரங்கள் கூடுதலாக சேர்த்திருக்காங்க. மொத்தம் நம்ம 25 அதிகாரங்களை முழுமையாக எங்க இருந்து எப்படி கேட்டாலும் பதில் சொல்ற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இதுல பத்தின ஒரு சின்ன ஒரு குறிப்பு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நம்ம 6 வகுப்புல பழைய புத்தகத்துல அன்புடைமை இனியவை கூறல், இந்த 2 அதிகாரத்தில் முழுமையாக 10 குறள் வேண்பாக்கள் இடம் பெற்றிருக்கும். இதுவே புதிய புத்தகத்துல பாத்தீங்கன்னா 2 குறள்கள் தான் ஒவ்வொரு அதிகாரத்தின் கொடுத்திருப்பாங்க. அந்த வகையில கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை,
மக்கட்பேறு, அன்புடைமை, இனியவை குரல். இந்த ஆறு அதிகாரத்தின் கீழே 2-1 இந்த எண்ணிக்கையில குறள்கள் அமைந்திருக்கும். நம்மளோட குரூப் 4 பாடத்திட்டத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அன்புடைமையும் இனியவை குறள் மட்டுமே இருக்கிறது. இந்த இடையில பார்த்த கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, மக்கட்பேறு இடம்பெறவில்லை. அப்போ நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ, அன்புடைமையும் இனியவை குறள்ல இருக்க 10 குறளை எங்க எப்படி கேட்டாலும் பதிலளிக்கிற மாதிரி நம்ம படிச்சுக்கணும், சரிங்களா? அந்த 10 குறளை தேட வேணாம். நீங்க பழைய புத்தகத்துல படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 10 குறள்களும் அருமையாக இடம்பெற்றிருக்கும். புதிய புத்தகத்துல படிக்கிறீங்கன்னா புத்தகத்தின் இறுதியில, அந்த தமிழ் பாடம் முடிவின் இறுதியில அந்த 10 குறள்கள் இருக்கும், விளக்கம் இல்லாம இருக்கும். மிக சிறப்பானது என்னன்னா பழைய புத்தகத்துல கதை படிக்கலாம். புத்தகம் இல்லை என்றால் திருக்குறள் புத்தகம் வச்சிருப்பீங்க, அதுல இருந்தும் படிச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ 6 வகுப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவா படிக்க போற அதிகாரம் எதுன்னு பார்த்தா அன்புடைமையும் இனியவை குறளும். அதற்காக நாம் மற்ற 4 அதிகாரங்கள் படிக்க வேணாம்னு சொல்லல, அதுல இருக்க தகவல்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அணி தேர்ந்தெடுப்பதற்கு நம்மளுக்கு அது முக்கியமா இருக்கும், சரிங்களா? இப்போ உங்களுக்கு நான் கேட்க போற வினாக்கள் எதுல இருந்துன்னு பார்த்தோம்னா திருக்குறள் பகுதியில இருந்துதான், ரொம்ப எளிமையான வினாக்கள் தான் கேட்க போறேன், தயாரா இருக்கலாம். எப்போ போல அன்புடைமை என்பது அதிகாரம் என்ன? இப்ப எப்படி நான் வகுப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பால் சொல்லியிருப்பேன், அடுத்து இயல் சொல்லியிருப்பேன், அடுத்து அதிகாரம் சொல்லியிருப்பேன், அந்த அதிகார எண்ணிக்கை சொல்ல மறந்துட்டேன். 61 அதிகாரம், மடியின்மை என்பது 61 அதிகாரம், சரிங்களா? அதன் வரிசையாக இப்ப வினாக்களும் அமைய போகுது. அன்புடைமை என்பது எந்த பாலில் இடம்பெறும்? ஒவ்வொன்றா பதில் சொல்லுங்க. முதலில் பால். இல்லை, எண்ணிக்கை சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, சொல்லுங்க. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். எந்த இயல்? இது ரொம்ப முக்கியம், இயல் தெரிஞ்சுக்கணும். இயல், இல்லறவியல். மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். இப்போ அதோட எண்ணிக்கை சொல்லுங்க பாப்போம். அதிகாரத்தின் எண்ணிக்கை இது கேட்க மாட்டாங்க. நம்ம இந்த இப்ப நீங்க நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னா அந்த அதிகார எண்ணிக்கை தெரியணும். அதிகாரத்தின் எண்ணிக்கை, அதிகாரம், மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். வாழ்த்துகள். இப்ப பாருங்க, அதிகார எண்ணிக்கை அன்புடைமை 8 அப்படின்னு நீங்க நினைவில் வச்சுக்கிட்டீங்கன்னா 8 அதிகாரம் கண்டிப்பா அறத்துப்பால்லதான் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதே போலவே இல்லறவியல்ல இருக்குன்னு தான் தெரிஞ்சிடும். ஏன்னா பாயிரவியல்ல 4 அதிகாரங்கள் இடம்பெற்றிருக்கும், அடுத்திருக்க இல்லறவியல்ல 20 அதிகாரங்கள் இடம்பெற்றிருக்கும். அப்ப நீங்க 20 அப்படின்ற எண்ணிக்கை பார்த்த உடனே எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். வாழ்த்துக்கள். அடுத்ததாக இனியவை குறள், இது எந்த பாலில் இடம்பெற்றிருக்கும்? அறத்துப்பால், மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். எண்ணிக்கை கண்டுபிடிச்சிட்டீங்க நினைக்கிறேன். அடுத்ததாக இயல் சொல்லுங்க பாப்போம். இயல், மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். இப்போ நீங்க அதிகார எண்ணிக்கை சொல்லலாம், எத்தனையாவது அதிகாரம் இருக்குன்னு சொல்லலாம். அதிகாரம் 10. என்னது மேம்? சற்று சத்தமாக இருந்தது, அதனாலதான். மிகச்சிறப்பு, வாழ்த்துகள், 10 அதிகாரம். அப்ப 10 அப்படின்னு சொன்னோட நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிடலாம், அறத்துப்பால்ல வரும், இல்லறவியல்ல தான் வரும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப கூடுமானவரை என்ன பண்றீங்கன்னா அதிகாரத்தின் பெயரையும் அந்த எண்ணிக்கையை மட்டும் நீங்க நினைவில் வச்சுக்கிட்டா மறக்கவே மறக்காது, சரிங்களா? இந்த வரிசையில நீங்க திருக்குறள் இருக்க எல்லாம் படிச்சிருவீங்க. கண்டிப்பா திருக்குறள் படிச்சுட்டு அதோட பொருள் படிக்கிறப்பயே அறிஞர் பொருள்களும் நம்மளுக்கு எளிமையா புரிஞ்சிடும். அடுத்து நான் கேட்க போற கேள்வி அணில இருந்து கேட்க போறேன். இதே அன்புடைமை, இதே இனியவை குறள்ல ஒரு 2 குறள் கொடுக்க போறேன். அதுல அணி என்னன்னு சொல்ல போறீங்க. ஏன்னா நம்ம அணிக்கு தனியா ஒரு வகுப்பும் பார்த்திருக்கோம், அதன் வரிசையில. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. மிக சிறப்பு, வாழ்த்துகள். நம்ம உவமை உறுப்புகள் படிச்சிருப்போம், அதுல அற்று அப்படின்றது உவமைக்கு வருவது. மிகச்சிறப்பு. அடுத்த குறள் அப்ப எல்லாரும் எளிமையா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் கேள்வியை சற்று மாற்றி கேட்கிறேன். இப்ப சீர் வரிசை சொல்றீங்களான்னு பார்ப்போம். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை, மீதி இருக்கிற 4 சீர்கள் நீங்க சொல்லணும். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு, வாழ்த்துகள், வாழ்த்துகள்.
அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன் பார்க்கன் வற்றல் மரந்தளிர் தச்சு மிகச்சிறப்பு ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. இதற்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்பு இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா எப்படி அந்த பாலை நிலங்கள்ல செடிகள் தளிராதோ அதே போல அன்பில்லாதவர வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன் பார்க்கன் வற்றல் மரந்தளிர் தச்சு மிகச்சிறப்பு. இந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட அணி கண்டுபிடிக்கிறதா கேள்வி. அணியையும் சொல்லிடலாம் நீங்களே. மிகச்சிறப்பு வாழ்க்கைகள். ஏன்னா மேலும் தச்சு அச்சு என்று இடம் பெற்றிருந்துச்சு, அதனால இதை நம்ம சற்று மாற்றி வினா கேட்கலாம்னு கேட்டுட்டேன். இந்த 20 குறள்கள்ல இந்த ஊமை அணி மட்டும்தான் இடம் பெற்றிருக்கு. இன்னும் நீங்க வகுப்புகள் முடிந்த பிறகு ஒரு முறை படிக்கிறப்போ எதுவும் புதுமையான அணிகள் இருக்கா அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக திருக்குறள் அப்படின்னு சொன்னாலே முதல்ல நினைவிற்கு வருவது திருவள்ளுவர் வருவாரு. ஆனா இந்த போட்டித் தேர்வுல பொறுத்த வரைக்கும் எதுகை மோனைதான் நம்மளுக்கு நினைவிற்கு வரும். இதுவரைக்கும் நம்ம படிச்ச எதுகை மோனைலாம் முதல் எழுத்து இரண்டாம் எழுத்து அந்த தவிப்பின் கீழ் தான் படிச்சிருக்கோம். இப்ப புதியதாக மோனை கண்டுபிடிக்கிறதுல ஒரு 7 வகைகள் இருக்கும் சரிங்களா. இயல்பு, இணை, பொழிப்பு, ஒரு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, முற்று. அந்த வகையில இப்ப ஒரே ஒரு குறள் சொல்ல போறேன், நீங்க எந்த வரிசையில இது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க சரிங்களா. நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த குறள் எழுதினீங்கன்னா மிக சிறப்பு, இல்ல நான் அப்படியே சொல்றேன் அப்படின்னாலும் சரிதான். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. எனக்கு தேவையானது மோனை, மோனையின் வகை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இன்னொரு முறை சொல்லுங்க. மேல வந்திருக்க இல்ல, முதல் சீர் வச்சு சொல்லுங்க பாப்போம். நீங்க மோனை சொல்றதுதான் கேக்குது, அதுக்கு முன்னோட்டாக என்ன சொல்றீங்க நீங்க சரியா கேக்கல. இணை சொல்றீங்களா? ஒரு மோனை. ஆ, மிகச்சிறப்பு. வசுந்தரா மேம் சொன்னாங்க எனக்கு சரியா என்ன மோனை சொன்னாங்கன்னு கேட்கல. ஒரு என்பது சரியான விடை. ஒன்றாம் சீர்லையும் நான்காம் சீர்லையும் முதல் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. அப்போ 1, 4 அப்படின்னா ஒரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் சரிங்களா. முதல் சீரும் இரண்டாம் சீர்ல முதல் எழுத்து வந்தா இணை சொல்லுவோம். முதல் சீரிலையும் மூன்றாம் சீரிலையும் வந்தா பொழிப்பு சொல்லுவோம். முதல் சீரிலும் நான்காம் சீரிலும் வந்தா ஒரு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இதே 1, 2, 3 அப்படின்றதுக்கு கூளை சொல்லுவோம். 1, 2 சீர்ல மட்டும் இடம் பெறலனா மேற்கதுவாய் சொல்லுவோம். மூன்றாம் சீர்ல இடம் பெறாம 1, 2, 4 இருந்தா கீழ்கதுவாய் சொல்லுவோம். மேல இருக்க 4 சீரலையுமே முதலெழுத்து ஒன்றி வந்துருந்துச்சுன்னா அதுல முற்று மோனை அப்படின்னு சொல்லுவோம். மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். இதை நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்பவும் முக்கியமானது. இந்த மோனை வகைகள் கண்டுபிடிக்கிறது மிகவும் முக்கியம். இதே போலதான் எதுகையும் இருக்கும் சரிங்களா. ரொம்ப முக்கியமானது, அதனால தெளிவா அதை படிச்சுக்கோங்க. இதற்கு கூடுதல் தகவல் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு 2 சொல் சொல்றேன், நான் திருக்குறள் சொல்லல, 2 சொற்கள் மட்டும் சொல்றேன். அதுல இது எதுகையா அமையுமா அமையாதா அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா. முதலாவதாக கல், அதற்கு கீழே கால். கல், கால், நான் கேட்கறது எதுகை மோனை அல்ல. சோபனா நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க பேசுறது கேட்கல. பதில் சொல்ல வரும் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா நான் வராதுன்னு சொல்றேன். வராது. அதற்கான காரணத்தை பார்த்தலாம். ரொம்ப கவனத்தோட கவனிங்க, மிக முக்கியமானது. கல், கால் இருக்கு. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதுன்னு சொல்லிட்டு நான் படிச்சது வந்துருச்சுன்ற ஒரு மமதையில இல் இல் இருக்கு நான் எதுகைன்னு போடுவேன்னு சொல்லுவீங்க. அப்படி போடக்கூடாது. எதுகை பார்க்கும் போது அதற்கு முன் இருக்க எழுத்த பார்க்கணும். கல் என்பதில் கா குறில் இடம் பெற்றிருக்கு, கால் என்பதில் நெடில் கா இடம் பெற்றிருக்கு. அப்ப எதுகை பார்க்கும் போது முன்பெழுத்து குறிலா இருந்தா கீழே இருக்க எழுத்தும் குறிலாதான் இருக்கணும் சரிங்களா. கல் அப்படின்னு இருக்குன்னா கீழையும் குறில் எழுத்துல தல் அப்படின்னு இருக்கலாம் சரிங்களா. அப்ப இரண்டாம் எழுத்து எதுகை பார்க்கும் போது அதற்கு முன்பிருக்கும் எழுத்தை கவனத்துடன் கூர்ந்து நோக்க வேண்டும். கல், கால் என்பதில் எதுகை இல்லை. அப்ப நீங்க திருக்குறள் எடுத்து பாத்தீங்கன்னா எதுகை பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்கு முன்னாடி இருக்க எழுத்த கண்டிப்பா பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் எதுகை சொல்லணும். தயவு செய்து இதுல தவறு பண்ணிடாதீங்க. மிகவும் எளிமையான குறிப்பு தான்.
எதுகை பார்ப்பதற்கு முன் அதற்கு முன்னெழுத்தாக இருப்பதை பார்க்க வேண்டும். மேல குறில்னா கீழையும் குறில் தான் இருக்கணும். நீங்க எடுக்க போறதுல எதுகை இருக்கு, மேல நெடில் இருக்குன்னா கீழே நெடில் தான் இருக்கணும். மாற்றி இருக்க கூடாது. மேல கீழே என்பது சீருக்கும் வரும், ஒரே அடியில இருக்கிற சீருக்கும் இது பொருந்தும். நெடிலோடு நெடில், குறிலோடு குறில் தான் எதுகை இடம்பெற வேண்டும். இதை குறிப்பெடுத்துக்கங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா எளிமையான வினாக்களை நம்ம தவறு செய்யக்கூடாது இல்லையா, அதனால சொன்னேன். மிகச்சிறப்பு, எல்லாருமே இந்த திருக்குறள் பகுதியும் சிறப்பா விடையளிச்சிட்டீங்க. நாம இப்போ ஒரு செயல் பகுதிகள்லாம் கிட்டத்தட்ட கேள்விகள் கேட்டுட்டோம். இன்னும் உங்களுக்கு கேட்காம இருக்கிறத பிரித்தெழுதுக, இலக்கண குறிப்பு, இதுதான் கேட்காம இருக்கும். நம்ம அதை அடுத்த வகுப்புல பாக்கலாம். மொத்தமா பாக்குறப்பதான் அது சற்று குழப்பம் அடைய செய்யற மாதிரி இருக்கும். இப்ப கேட்டுட்டேன்னா ஆறாம் வகுப்பு தானே, எளிமையா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் விரைவா பதிலளிச்சிருவோம். இப்ப நான் பாட பகுதிக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். சரிங்களா, பாடமும் ரொம்ப முக்கியம், செயல் பகுதிகள் தான் இருக்கு. நான் குரூப் 4 பாடத்திட்டம் எடுத்து பார்த்தேன், அதுல எங்கேயுமே வளர்த்தமிழ் அப்படின்ற வார்த்தை இடம்பெறலையே. கனவு பழித்தது அப்படின்ற துணைப்பாடத்தோட பெயர் இடம்பெறலை அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தா, அந்த துணைப்பாடத்துக்குள்ள நம்மளோட சங்க இலக்கியங்கள் தொடர்பான பாடல் வரிகள் இருக்கு. அப்ப அந்த பகுதிகளும் நமக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியே. சரிங்களா, அதன் வரிசையில இப்ப உங்களுக்கு நான் கேள்வியை கேட்கலாம். முதல்ல புதிய பாடத்துல இருக்கிற ஒவ்வொரு பகுதியில இருந்து ஒவ்வொரு வினாக்கள், ஒரு துணைப்பாடம், ஒரு உரைநடை, துணைப்பாடம், உரைநடை, இந்த வரிசையில கேள்விகள் இடம்பெற போது. எளிமையாதான் இருக்கும், நம்ம படிச்சதுதான், இதற்கு குறிப்புகள் தர முடியாது. அதனால நீங்களே சற்று சிந்திச்சு பதிலளிக்கலாம். சரிங்களா, முதல் கேள்விக்குள்ள போயிடலாம் நினைக்கிறேன். இந்த தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா பாடமும் துணை பாடமும். அந்த தலைப்பின் கீழே இப்ப வினாக்கள் இடம்பெற இருக்கு. ஒரு 20 கேள்விகள் இருக்கும் புதிய பாடத்திட்டத்துல. அடுத்து பழைய பாடத்துல பார்க்கலாம். எல்லாரும் இப்ப நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்கள் பேசுவதற்கான நேரம், விடை கூறுவதற்கான நேரம். முதலாவதாக ஒரு 100 பதம் பார்க்கிருக்கோம். கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழுளி, கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழுளி. மிகச்சிறப்பு, வாழ்த்துக்கள், மிகச்சிறப்பு. எப்படி கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மீண்டுமாக மழையாக பொழிகிறது அப்படின்னு ஒரு 5 பாடல்கள்ல இடம்பெற்றிருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, திருக்குறள், திருப்பாவை, முல்லைப்பாட்டு, பரிபாடல், கார்நாற்பது. அதுல நம்ம புத்தகத்துல கார்நாற்பது சொல்ற பாடல் வரிகள் மட்டும் கொடுத்திருக்காங்க. இப்ப நான் சொன்னது அந்த பாடல் வகைகள் தான். கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழுளி, இந்த எழிலி அப்படின்றது மேகத்தின் ஊடாக மழை பொழிகிறது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. மிகச்சிறப்பு, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இது மிகவும் எளிமையானது, எல்லாரும் பதில் நிற்கலாம். தமிழன் கிளவியும் அதனோ ரட்சே. குறிப்பு தரலாம் நினைக்கிறேன் இதுக்கு, ஏன்னா குறிப்பு தந்தா இன்னும் நீங்க குழம்புவீங்க. தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், தேவாரம். தேவாரம் குழம்பிட்டீங்களா? அதுதான் எனக்கு வேணும். மிகச்சிறப்பு, தொல்காப்பியம். விளக்கம் கொடுத்தலாம். தமிழன் கிளவியும் அதனோ ரட்சே, தமிழ் என் அப்படின்னு பிரிக்கணும். சரிங்களா, தமிழ் என்ற சொல் இடம் பெற்றிருப்பது முதல்ல தொல்காப்பியத்துலதான் இருக்கும். தமிழன் கண்டாய் என்பதுதான் தேவாரத்துல அப்பர் அவர்கள் எழுதின திருத்தாண்டகத்துல இடம் பெற்றிருக்கும். சரிங்களா, தமிழன் கண்டாய் அப்படின்றது தேவார பாடல். இதுவே நீங்க சிலப்பதிகாரம் சொன்னீங்கன்னா தமிழ்நாடு என்ற சொல் இடம் பெற்றிருக்கும். இமிழ்வேலி அப்படின்னு படிச்சிருக்கோம், அதுல தமிழ்நாடு என்ற சொல் வந்தால் அது சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு நான் குறிப்பு தந்தேன். குறிப்பு தராட்டி கூட நீங்க எளிமையா கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுதான் வந்து குறிப்பு எடுக்காம நம்ம படிக்கிறதுக்கான ஒரு வழி. ஏன்னா தேர்வுல பார்த்தோம்னா வினாக்கான விடை தெரிஞ்சிருக்கும். எனக்கு விடை தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க 4 குறிப்புகளை பாக்குறப்போ அப்படியே நம்ம குழம்புவோம், இதற்கு இது வருமா இல்ல இதற்கு இது வருமா அப்படின்னு சற்று குழப்பங்கள் ஏற்படும். சரிங்களா, தமிழன் அப்படின்றது தமிழ் அப்படின்றதுதான். அப்ப தமிழ் என்பது தொல்காப்பியம், தமிழன் கிளவியும், இந்த தமிழன் என்ற வார்த்தை நம்மளோட தேவாரம் அப்பர் அவர்கள் எழுதிய திருத்தாண்டகத்துல இடம் பெற்றிருக்கும். தமிழ்நாடு அப்படின்றது பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்துல இருக்கும். சரிங்களா, குழப்பிக்க கூடாது, அது மிகவும் முக்கியமானது. புத்தகத்திலே கட்டம் கட்டிதான் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, அடுத்ததா எல்லாரும் பதிலளிக்க போறீங்க. எல்லாரும் சவுண்ட், எல்லாரோட சத்தமும் இப்ப கேட்க போகுது. சரிங்களா, இந்தியாவின் பறவை மனிதர் யார்? ஒரே ஒரு சவுண்ட், ஒரே ஒரு சத்தம் தான் வந்திருக்கே. டாக்டர் சலீம் அலி. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு, டாக்டர் சலீம் அலி. சரிங்களா, எல்லாமே எளிமையான கேள்வியா இருக்கணும்னு சொல்லிதான் இதை உங்களுக்கு நான் கொடுத்தேன். அடுத்ததாக இப்ப கடினமான கேள்வி. தி ஓல்டு மேன் அண்ட் தி சி என்பதற்காக
எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றார்? 1954. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு, வாழ்த்துக்கள். 1954. அந்த கதை நம்ம படிச்சிருப்போம். ஆங்கில ஒரு மொழிபெயர்ப்பாதான் தமிழ்ல கொடுத்திருப்பாங்க. கிழவனும் கடலும் அந்த தலைப்பின் கீழே இடம்பெற்றிருக்கும். மிகச்சிறப்பு. அடுத்ததாக இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னா, இவரை பத்தி நம்மளோட பாடத்திட்டத்துல இடம் பெறல, ஆனா மற்ற பாடத்திட்டங்களோடு தொடர்பு படுத்தப்படும். அதனால இந்த கேள்வி கேட்கலாம். தம்மை போன்ற ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்கள் யாரை குறிப்பிட்டார்? மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். இது ஏன் சொல்றேன்னா, நெல்லை சூமுத்து அவங்க பத்தி நம்மளுக்கு பாடத்திட்டத்துல அவங்க பெயர்கள் இடம் பெறல, ஆனா இதை பாத்தீங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பம் அந்த தலைப்பின் கீழ் கேட்கலாம். இது மிகவும் முக்கியமானது. அப்துல் கலாம் ஐயா அவர்களை பத்தி இருக்கு இல்லையா, அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும். நெல்லை சூமுத்து அவர்கள் எழுதியது ஏதாச்சும் ஒரு நூல் சொல்லுங்க பாப்போம். அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் ஆத்திச்சூடி. அப்ப புதிய ஆத்திச்சூடி யார் எழுதுனா? மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். பாரதியார். மிகச்சிறப்பு. வெறுமனே ஆத்திச்சூடி யார் எழுதுனா? அப்ப ஔவையார், பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி, நெல்லை சூமுத்து. மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். அடுத்த கேள்வியாக கூர்ந்து கவனிங்க, எளிமையாதான் இருக்கும். புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை ஐநா எதற்கு வழங்கியது? அந்த பெயரோட சேர்த்து சோபியா. மிகச்சிறப்பு. அந்த இயந்திர மனிதனுக்கு கொடுத்திருப்பாங்க. மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். அந்த சோபியாவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? சவுதி அரேபியா. மிகச்சிறப்பு, வாழ்த்துகள், வாழ்த்துகள். அடுத்ததாக நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா, பகுதி ஆவணாவில இடம் பெற்றிருக்க பெரியார், காமராஜர் அவங்களை பத்தி பார்க்க போறோம். பசும்பொன் ஐயா அவர்கள் இவங்க எல்லாமே பகுதி ஆலை ஆவணாவில இடம் பெற்றிருக்காங்க. பாடம் அப்படின்றனால நான் இதன் கீழே உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், சரிங்களா? காமராஜர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? 1976. மிகச்சிறப்பு. 76, 75 அல்ல, 1976. சிறப்பு. அடுத்ததாக அண்ணா நூற்றாண்டு நூலகம் எல்லாரும் வேகமா சொல்லிருவீங்க, கேள்வி அதுவல்ல, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2010. எனக்கு அதற்கான மாதமும் தேதியும் சொல்லுங்க பாப்போம். 2010 என்பது மிகச்சரி. குறிப்பு தரேன் உங்களுக்கு, அண்ணா அவர்கள் பிறந்த தினம். இதை விட எளிமையான குறிப்பு யாரும் தர முடியாது. மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். செப்டம்பர் 15, 2010 ஆம் ஆண்டுதான் அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்பது தொடங்கப்பட்டது. மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். அடுத்ததாக எல்லாரும் பொங்கல் விழா கொண்டாடுறாங்க, நம்மளும் பொங்கல் விழா கொண்டாடி கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வந்து நிறைவடைஞ்சிருச்சு. உத்தராயன் அப்படின்ற பெயர்ல எந்தெந்த மாநிலங்களில் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது? உத்தராயன், ராஜஸ்தான். இன்னும் ஒரு மாநிலம், குஜராத். மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் உத்தராயன் என்ற பெயர்ல பொங்கல் விழா கொண்டாடுறாங்க. வாழ்த்துகள். அடுத்ததாக எளிமையான வினா, எண்ணிக்கைக்கான வினா. சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? நாலு. மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். அந்த நான்கு என்னன்னு சொல்றீங்களா? குடைவரை கோயில், கட்டுமான கோவில், கட்டுமான கோவில், புடைப்பு சிற்பங்கள். நான் குறிப்பு கொடுத்துட்டேன். மிகச்சிறப்பு, அவ்வளவுதான். ஒற்றை கல் ரதம். மிகச்சிறப்பு. குடைவரை கோயில், ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்ட அந்த சிற்பங்கள், கட்டுமான சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள். மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். இது யாருடைய காலகட்டத்தில் கட்டப்பட்டது? சேரரா, சோழரா, பாண்டியரா, பல்லவரா? பல்லவர். இது வினா அல்ல. பல்லவர்கள்ல எந்த பல்லவரின் காலகட்டத்தில்? மகேந்திரவர்ம பல்லவர். மகேந்திரவர்மன் என்பது முதலாம் மகேந்திரவர்மனா, இரண்டாம் மகேந்திரவர்மனா? முதலாம் மகேந்திரவர்மன். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. அவருடைய மகன் பெயர் என்ன? ஏன்னா ரெண்டு பேரோட காலகட்டங்கள்ல ஒன்னதான் தொடங்கியிருப்பாங்க, அதனால கேட்கிறேன். நரசிம்மவர்மன். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். நாங்க முதலாம் சொன்னனால இவங்க சுதாரிச்சுட்டு இங்கே பதில் சொல்லிட்டாங்க. வாழ்த்துகள், மிகச்சிறப்பு. அடுத்ததாக ஒரு நூறு பாதம் நம்ம இலக்கியங்கள்ல இடம் பெற்றிருக்கிறதா. இது பாடத்தின் ஊடாக இருக்கனால நான் கேள்வியை இங்க கேட்கிறேன்.
நடுவு நின்று நன்னெஞ்சினர். இந்த வரி எந்த எட்டு தொகை நூல்? பட்டினப்பாளை. இது ஒரு சிறு வினா. பட்டினப்பாளை இப்ப எட்டு தொகைன்னு சொன்னேன், பட்டினப்பாளை என்பது எட்டு தொகையில இடம் பெறுமா? இடம்பெறாது சரிங்களா. அப்ப நடுவு நின்று நன்னெஞ்சினர் அப்படின்றது பட்டினப்பாளையிட இடம்பெற்றிருக்க பாடல் வரிகள். மிகச்சிறப்பு. அடுத்த கேள்வி கவனிங்க. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது, இது எதில் இடம்பெற்றிருக்கு? பட்டினப்பாளையம். மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். அப்போ அந்த வணிகம் செய்யறவங்க நடுவு நிலைமையோடு செயல்பட்டாங்க அப்படின்றத பட்டினப்பாளை வந்து அழகா எடுத்து எம்பது. மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். இந்த பட்டினப்பாளை என்பது எந்த மன்னர்களோட பத்தி சொல்லும், வணிகத்தை பத்தி சொல்லும்? சேரர்களுக்கு பதிற்று பத்து வரும், சோழர்களுக்கு பட்டினப்பாளை சரிங்களா. குழப்பிக்க கூடாது. சேரர்களா ரொம்ப பதற்றத்தோட இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சேரர் பதிற்று பத்து, இவங்களுக்கு பட்டினப்பாளை. மிகச்சிறப்பு. அடுத்ததாக இன்னைக்கு இவங்களை பத்தி எத்தனை கேள்விகள் பார்த்துட்டோம் பாருங்க, அதற்கான பதிலும் இவங்க தான் பாத்திரலாம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர்கள், யார் சொன்னது? ஔவையார். மிகச்சிறப்பு. தமிழ் மகளாகிய ஔவையார் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக காந்தியடிகள் யாருடைய நிழலில் தான் தமிழ் படிக்க வேண்டும் என்று விரும்பினார்? மிகச்சிறப்பு. ஊபேசா என்பதற்கான விரிவாக்கம் சொல்லுங்க பாப்போம். உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். மிகச்சிறப்பு. வேங்கட சுப்புவின் மகனார் போடணும், அவருடைய இயற்பெயரா இருக்க வேங்கட ரத்தினம் போட்டக்கூடாது, அவங்களோட தந்தை பேர் தான் சொல்லுவாங்க. உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதர். மிகச்சிறப்பு, வாழ்த்துக்கள். அடுத்ததாக வேலு நாச்சியார் அவர்கள் சிவகங்கையை மீட்ட ஆண்டு? 1780. மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். அமுத சுரபியில் உணவிட்டவர், மணிமேகலை நம்ம தலைப்பு சொல்லியிருக்கோம், ஆனா அவங்களுக்கு கீழே வினாக்கள் பார்க்கல இல்லையா? அமுத ஆதிரை. மிகச்சிறப்பு. அந்த அமுத சுரபி யார் கையில இருந்திருக்கும்? காயசண்டிகையா? காயசண்டிகை அல்ல. ஒரு நிமிடம். புத்திரன் கையில இருந்த அமுத சுரபி தானே மேம்? ஆபுத்திரன் அவங்களோட கையில தான் இருக்கும். மிகச்சிறப்பு. காயசண்டிகை அல்ல, அவளுக்கு உணவு கொடுத்திருப்பாங்க சரிங்களா. ஆதிரை ஆதிரை கையில இருந்து உணவு ஆதிரை போட்டு காயசண்டிகை அதை வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க, அதுல பயன்பெற்றிருப்பாங்களா இருக்கும். ஆனா அந்த சுரபி யாரு கையில இருந்திருக்கும்னா ஆபுத்திரன் கையில தான் இருந்திருக்கும் சரிங்களா. குழப்பிக்க கூடாது, இது மிக முக்கியமான வினா. அந்த பாத்திரத்துல உணவு இட்டவங்க யாருன்னா ஆதிரை. அந்த பாத்திரம் யாரு கையில இருந்திருக்கும்னு பார்த்தோம்னா ஆபுத்திரன் கையில இருந்திருக்கும். அவங்க கிட்ட இருந்துதான் மணிமேகலை வாங்கிட்டு போயிருப்பாங்க. மணிமேகலை வாங்கிட்டு போய் ஆதிரை கிட்ட உணவு கேட்டிருப்பாங்க சரிங்களா. மிகச்சிறப்பு, குழப்பிக்க வேணாம். அடுத்து இப்போ ஒரு சில நூல்கள் சொல்றேன், இந்த நூலோடு தொடர்புடையவர் யார் அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி. ராமகிருஷ்ணன். மிகச்சிறப்பு, ராமகிருஷ்ணன். நான் கூட ராதாகிருஷ்ணன் தாராபாரதி சொல்லிருவீங்களோன்னு நினைச்சேன், ராமகிருஷ்ணன். குழப்பிக்க கூடாது, ஏன்னா ராதாகிருஷ்ணன் தாராபாரதி சொல்லுவோம், இங்க ராமகிருஷ்ணன் சரிங்களா. எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை நீங்க குழப்பிக்க கூடாது. அடுத்த கேள்வி, இதுவும் ஒரு நூற்பாதான். தமக்கென முயலா நோன்றல் முயலுணர் உண்மையானே? புறநானூறு. சிறப்பு, வாழ்த்துகள். புறநானூறு பாடல் தான். நம்ம அடிக்கடி வகுப்புல கேட்ட கேள்விகள். வள்ளலார் சத்திய தர்ம சாலையை நிறுவிய ஆண்டு? 1867. மிகச்சிறப்பு. அப்போ ஞான சபை எந்த வருடம்? சத்திய ஞான சபை 1872. மிகச்சிறப்பு, வாழ்த்துகள், வாழ்த்துகள். அடுத்ததாக இப்ப ஒரு புது தகவல் பார்ப்போம், யார் வந்து அதிகமா குறிப்பிடுத்து படிச்சிருக்கீங்கன்னு. கைலாஷ் சத்யார்த்தி அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு? 2014. மிகச்சிறப்பு, மிகவும் அற்புதமான பதில். புத்தகத்துல இருக்காது, நம்ம கூடுதலா தேடி படிச்சுக்கிறதா. 2014 என்பது மிக சரியான பதில். குழந்தை தொழிலாளருக்காக போராடிப்பார் இல்லையா, அவருக்காக கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக இப்ப ஒரு வரிகள் சொல்றேன், இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு சொல்லுங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல,
மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. வாழ்க்கை என்பது நீ சாக்கும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் அன்னை தெரசா. மிகச்சிறப்பு, வாழ்த்துக்கள். நம் ரொம்பவும் எல்லாருக்கும் பிடித்தமான வரிகளா இருக்கும். ரொம்ப சோர்ந்து கிடக்குறப்போ, என்னடா வாழ்க்கை இது அப்படி நினைக்கிறப்போ, அப்ப கூட இந்த வரிகள் நம்ம சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப தெம்புடைய வரிகளா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு இப்ப புதிய புத்தகத்துல இருந்து கேள்வி கேட்டேன், பழைய புத்தகத்துல இருந்து கேட்கணும் இல்லையா? ரெண்டுமே சரிசமரா நிகராதான் பார்க்கப்படுது. அதுல இருந்து இப்ப வினாட்கள் பார்க்கலாம், பதில் அளிக்கலாம். என் சரிதம் என்பது யாருடைய சுயசரிதை நூல்? மிகச்சிறப்பு, வாழ்த்துக்கள். மிகச்சிறப்பு. ஊவேசா அவர்களுக்கு அஞ்சல் தலை எந்த ஆண்டு வெளியிட்டு இருப்பாங்க? இல்லை, 20ஆம் நூற்றாண்டு கடந்து வாங்க. 2006. மிகச்சிறப்பு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். 2006 என்பது சரியான விதை. ஊவேசா அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது 2006ஆம் ஆண்டுதான். மிகச்சிறப்பு. நாகசாகி அந்த வெடிகுண்டு வெடிப்பு நடந்திருக்கும் இல்லையா, அணுகுண்டு வெடிப்பு, அந்த தேதி சொல்லுங்க பாப்போம். ஹிரோஷிமா கேக்கல, நாகசாகி. ஆகஸ்ட் மாதம். நீங்கதான் சொல்லணும் அடுத்த தேதி. மிகச்சிறப்பு. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி, ஆகஸ்ட் 6ஆம் தேதி தான் வந்து ஹிரோஷிமால குண்டு போட்டிருப்பாங்க. இது எந்த கேள்வியில இடம்பெற்றிருக்குன்னா, கடைசி வரை நம்பிக்கை அப்படின்றது படிச்சிருப்போம் இல்லையா, அந்த சடகோ சிசுகோ அவங்க பாடல்ல இருந்து அந்த துணை பாடத்துல இது இடம்பெறும். சரிங்களா? அப்போ அந்த குண்டுக்கு பேர் என்ன சொல்லிருப்பாங்க? நாகசாகில போட்ட குண்டு பேரு ரெண்டு பேர் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு பேர் சொல்லுங்க. குண்டு மனிதன், குண்டு பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹிரோஷிமால போட்டது லிட்டில், குட்டி பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மிகச்சிறப்பு. அடுத்ததாக, புத்தகத்தை தாண்டி துணை பாடத்தையும் கடந்து அந்த புத்தகத்துல பயிற்சிகள் இருக்கும், அதுல இருந்து ஒரு வினா. டேரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் எந்த நாள்ல வந்து கடைபிடிக்கிறாங்க? செப்டம்பர் 15. மிகச்சிறப்பு. இப்பதான் பார்த்தோம் இந்த செப்டம்பர் 15 எதனுடன் தொடர்புடையது? இப்ப பார்த்ததுக்கான தொடர்புப்படுத்துங்க. அண்ணாவின் பிறந்த நாள், அதோடு இல்லாமல் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு, அவ்வளவுதான் அந்த வருடம் நாள். சரிங்களா? சரிங்களா, புரிஞ்சு தானே? அத ரெண்டும் ஒன்னா தொடர்புப்படுத்தி, வேற ஒண்ணு இல்ல. நன்றி, நன்றி. அடுத்ததாக, கூந்தன் குளம் திருநெல்வேலியில இருக்கு இல்லையா, கூந்தன் குளம், அந்த பறவைகள் சரணாலயம் அல்லது புகழிடம் அமைக்கப்பட்ட ஆண்டு? சொல்லலாமே. 67 கோடி ஏக்கரை. நீங்க எல்லாரும் அதான் பதில் சொல்லுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் கேள்வியை மாற்றிட்டேன் நான். 1900. சொல்லுங்க இன்னொரு முறை. 1994. மிகச்சிறப்பு, வாழ்த்துக்கள். அப்ப கூந்தன்குளம் திருநெல்வேலி பறவைகள் புகழிடம் 1994. 67 முதன் முதலில் கோடியக்கரை நாகப்பட்டினம். சரிங்களா? அதை இதையும் வந்து குழப்பிக்காதீங்க, ஏன்னா நம்ம பாடப்பகுதி கூந்தன்குளம் தொடர்பா தான் இருக்கும். இந்த பட்டாசு வெடிக்காம இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதை மறந்துடக்கூடாது. அடுத்ததாக, தேசிய இளைஞர் தினம், எல்லாரும் வேமா பதில் சொல்லிடுவீங்க, கேள்வி அதுவல்ல. இந்த தினம் கொண்டாடுவதற்கு காரணமாக இருப்பவர் பிறந்த ஆண்டு? ஆயிரத்து தொள்ளாயிரத்து இல்லை நாள் கேட்கல, வருடம் கேட்கிறேன். 1900. சரி, இன்னும் கொஞ்சம் கூடுதலா, 1865. மிகச்சிறப்பு, 85. அப்படியே ஒண்ணு சொல்லிட்டே வந்தீங்கன்னா விடை நானே சொல்லியிருப்பேன் இல்லையா. 1985 வீரச்சிறுவன் அப்படின்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கும், அது நம்மளுக்கு முக்கியம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 85 ஜனவரி 12ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இளைஞர் தினம், தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். வாழ்த்துகள். அடுத்ததாக, அன்று வந்தது
ஏதும் சந்தேகமா குணவதி அவர்களே? எஸ் மேம். விவேகானந்தர் பிறந்தது ஜனவரி 12, 1863 இல்லையா மேம்? 1863ங்களா? அப்ப முதல் முதலாக கொண்டாடப்பட்டது மாற்றி சொல்லிட்டேன், தவறா சொல்லிட்டேன், மாத்தி எழுதிக்கோங்க. 1863. அப்ப முதன் முதலாக இது கொண்டாடப்பட்ட ஆண்டு நான் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். 1900 நானும் கவனிக்கல பாருங்க, 19ஆம் நூற்றாண்டே முடிய போற தருவாயில இருக்கு. முதன் முதலாக கொண்டாடப்பட்டதா இருக்கும். நம்ம சரி பார்த்துட்டு புலனக்குழுட நான் போடுறேன் சரிங்களா. அடுத்ததாக கடிதம் அப்படின்ற தலைப்பின் கீழம். அல்மோரா சிறையில இருந்திருக்கப்போ நேரு அவர்கள் அவங்களோட மகளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். அந்த அல்மோரா சிறை எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தராஞ்சல். மிகச்சிறப்பு. இப்ப உத்தராஞ்சல் எப்படி சொல்றோம்? உத்தரகாண்ட். மிகச்சிறப்பு, வாழ்த்துக்கள். அதுக்கு நம்ம வருடங்கள் எல்லாம் பாத்துருப்போம். 2006 அந்த பிரிவினைக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மிகச்சிறப்பு. அடுத்த கேள்வி என்ன? ஆங்கில கேள்வி. ரெஃப்யூசல் ஸ்கில் அப்படின்றதுக்கு தமிழ்ல என்ன? ரெஃப்யூசல் ஸ்கில். பெரியாரோட தடவு படுத்துங்க. இல்லை, யாரோ பதில் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், தெளிவா கேட்கல. ரெஃப்யூசல். இது நான் அந்த பாடம் பாக்குறப்ப அழுத்தி சொல்லியிருப்பேன், இது முக்கியம் முக்கியம் அப்படின்னு. யாரோ பதில் சொன்னீங்க, சரியான பதிலாதான் இருந்துச்சு, சொல்லலாமே. சுயமரியாதையா மேம்? இல்லை, ஆங்கில வழியில படித்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, சொல்லலாம். ரெஃப்யூசல். என்னோட சைகையை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். மறுத்தல் திறன். அப்பா, சரியான பதில். மறுத்தல் திறன். பெரியார் அவர்கள் எதை சொன்னாலும் எனக்கு வேணாம், நான் இதை செய்ய மாட்டேன், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம் அதை செய்வாங்க இல்லையா. ரெஃப்யூசல் ஸ்கில் அப்படின்னா மறுத்தல், மறுத்து மறுத்து பேசுறது சரிங்களா. மிகச்சிறப்பு. அடுத்ததாக பெரியார் அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு? 1978. வாழ்த்துகள். மிகச்சிறப்பு. இதற்கு முன்பு ஒருத்தருக்கு பார்த்தோம் இல்லையா, யாரு, எந்த வருடம்? 1934 May 12, 13 இந்த தேதியில போட்டிருப்பாங்க. பசும்பொன்னையா அவர்கள் பல போராட்டத்திற்கு பின்பு 1948 அந்த சட்டத்தை நீக்கம் பண்ணிடுவாங்க. பசும்பொன்னையா அவர்களுக்கு அஞ்சல் தலை. இந்த வருடத்தை தான் முன்பிருந்து கத்திக்கிட்டே இருந்தீங்க, சொல்லுங்க பாப்போம். மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். 1995. அடுத்து கலைகளின் புகழிடம் என்று அழைக்கப்படுவது எது? கலைகளின் புகழிடம். ஐராதீஸ்வரர் கோயில். மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். தஞ்சை, கும்பகோணம், ஐராதீஸ்வரர் ஆலயம். கேட்டா நம்ம அந்த கோயில் தான் போடணும் சரிங்களா, ஐராதீஸ்வரர் ஆலயம். அடுத்ததாக எளிமையான கேள்விதான். முதல் முதலாக நோபல் பரிசு பெற்ற பெண்மணி யார்? மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். மிகவும் சரியான விடை. நம்ம பழைய புத்தகத்திலிருந்தும் ஒவ்வொரு பாடப்பகுதியிலிருந்தும் ஒவ்வொரு வினாக்கள் உங்களுக்கு நான் கேட்டுட்டேன். புதிய பாடத்திட்டத்திலையும் துணை பாடத்திலையும் பாடத்திலையும் கேட்டுட்டோம். செயல் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு பகுதி ஆவண்ணா இ அப்படின்னு பிரித்து உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருக்கேன். இப்ப நம்ம பாடத்துல கேட்ட பெரியார், பசும்பொன்னையா அவர்கள், அது மட்டும் இல்லாம காமராஜர் ஐயா அவர்கள், இவங்க எல்லாமே பகுதி ஆவண்ணாவில இடம்பெற்றிருப்பாங்க. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு புரியும். N13 அந்த தலைப்பின் கீழே இவங்க மூணு பேரும் இடம்பெற்றிருப்பாங்க. நான் பாடம் என்பதனால் பாட தலைப்பின் கீழே வினாக்கள் கேட்டிருக்கேன். ரொம்பவும் அற்புதமா அருமையாக எல்லாருமே பதிலளிச்சீங்க. அடுத்து வரும் வகுப்புல படிச்சுட்டு வாங்க நல்லா. இப்பயே எல்லாமே படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. எல்லாரும் திருப்பி பாக்காட்டையும் கூட ரொம்பவும் அருமையா சற்று நினைவுபடுத்தி உடனடியா நீங்க வந்து பதிலளிக்கிறீங்க. மிகச்சிறப்பு. இப்படியே படிச்சோம்னா கண்டிப்பா நம்ம தேர்வுல வந்து நல் மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
இன்றைய வகுப்பு புதுமையான வகுப்பு. இதுவரைக்கும் நம்ம வகுப்பு நான் நடத்தியிருப்பேன், நீங்க அதற்கான குறிப்புகள் எடுத்திருப்பீங்க. இடையிடையே வந்து ஓரிரு வினாக்கள் மட்டும்தான் கேட்டுப்போம். இந்த ஒரு மணி நேரமும் முழுவதுமாக வினாக்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட நான் தயாரிச்சது படி பாத்தீங்கன்னா ஒரு 70-100 வினாக்கள் இருக்கும். ஏன்னா 70 கேள்விகள் கொடுத்தாலும் ஒவ்வொரு கேள்வியின் ஊடாக ஒரு கேள்வியோ இரண்டு கேள்வியோ கூடுதலாக தான் நம்ம கேட்டிருக்கோம். ஒரு 100 கேள்விகள் கிட்ட ஆறாம் வகுப்பு பழைய புத்தகம் புதிய புத்தகம் ரெண்டையுமே சேர்த்து ஒவ்வொன்றுல இருந்து விடாம எல்லாருல இருந்து கேள்வி கேட்டாச்சு. இனி நீங்க எடுத்து படிச்சாலும் சரி, எடுத்து பாக்குறப்போ இந்த கேள்விகள்லாம் இடம்பெற்றிருந்துச்சு, இதெல்லாம் கேட்டோம், இதெல்லாம் படிச்சோம் அப்படின்றது உங்களுக்கு நினைவில் இருக்கும். நீங்க வந்து இந்த வகுப்பு எப்படி இருந்தது, இந்த வினா வகுப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பதிவிடலாம். இது புதுமையான வகுப்பு அப்படின்னு சொன்னால உங்களோட என்ன கருத்துக்களை நீங்க பதிவிட்டீங்கன்னா அதற்கு ஏற்றார் போல அடுத்தடுத்த வகுப்புகளும் அமைவதற்கு வாய்ப்பாக இருக்கும். மீண்டும் ஆய் சந்திப்போம் அடுத்த நல்லதொரு வகுப்பில். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி. நன்றி. நன்றி.